உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இல்ல நானே உங்க வீட்டுக்கு வந்து இல்ல இல்ல என் ஒய்ஃப் தேன்மொழியும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நம்ம அங்க பேசிக்கலாம் மேடம். அதான் மேடம் சரியா இருக்கும். பரவால விடுங்க, இங்கே பேசிக்கலாம். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்துட்டீங்க? என் பையன் முகிலுக்கு உடம்பு சரியில்லை. அவன் அபி அபின்னு அவன் அக்கா பெரிய சொல்லிட்டு இருக்கான். நாங்க டாக்டர் கூட்டிட்டு வந்து பார்த்தோம். அபி அவன் கூட இருந்தாதான் அவன் உடம்பு சரியாகும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னும் உங்க வீட்டுல யார் யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏங்க, உங்க பழைய முதலாளிய பாத்தீங்களா? ரொம்ப நேர்மையானவங்க, பொய்ய பேச மாட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, அபி பாசத்துக்காக பெத்த பையனுக்கே உடம்பு சரியில்லைன்னு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. ஐயோ இல்ல, நான் பொய் சொல்லல, என்ன நம்புங்க. நிஜமாவே என் பையன் உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கான். அவனோட அக்கா அபி இனிமே வீட்டுக்கு வரமாட்டான்னு சொன்னதும் காய்ச்சல் வந்துருச்சு அவனுக்கு. உடம்பு நெருப்பா கொதிக்குது. போது போது போது, விட்டா விடியற வரைக்கும் கதை சொல்லுவீங்க போல இருக்க. ஐயோ நான் சொல்றது உண்மைங்க, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இங்க பாருங்க, எங்கள தூக்கத்துல இருந்து எழுப்பி போய் சொல்லி ஏமாத்தி இங்க இருந்து அபி கூட்டிட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. சத்தியமா நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. என் பொண்ணு எனக்கு கிடைச்சிடணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. ஆனா இப்ப நான் என் பொண்ணுக்காக இங்க வரல, என் பையனுக்காக வந்திருக்கேன். பெரியவங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். முகில் சின்ன பையன் தானே, அவனை நான் எந்த குறையும் இல்லாம தான் வளர்த்தேன். அவனுக்கு எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருடைய பாசமும் முழுசா கிடைச்சிருக்கு. ஆனா அதை விட அபிதான் அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தான். இப்ப அவனுக்கு அந்த பாசம் கிடைக்கலன்னதும் அவனால அதை தாங்கிக்க முடியல. தயவு செஞ்சு அபிய கொஞ்சம் அனுப்புறீங்களா? இந்த கண்ணீரை காட்டியெல்லாம் என்ன ஏமாத்த முடியாது. உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைனா போய் நல்ல ஹாஸ்பிடல் பார்த்து அட்மிட் பண்ண வேண்டியதானே. போத விட்டுட்டு ஏன் வீட்டு முன்னாடி அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல வந்து டிராமா பண்ணிட்டு இருக்க? போ, போய் உன் பையனை ஹாஸ்பிடல்ல சேரு. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் என்னால ஏன் அபிய ஓம் கூட அனுப்பி வைக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. ப்ளீஸ், நான் எதுவும் பண்ண வரல, உங்ககிட்ட கெஞ்சி கேட்க வந்திருக்கேன். அபிய நான் நிரந்தரமா கூட்டிட்டு போகணும்னு கேட்கல, ஒரே ஒரு தடவை என் பையனை காப்பாத்துறதுக்காக கேக்குறேன். ப்ளீஸ், என் பொண்ணுதான் எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க, என் பையனாவது என் கூட இருக்கட்டும். மீனா மேடம் கேக்குறத பார்த்தா பாவமா இருக்கு. அதனால நம்ம பொண்ண அபி அவங்க கூட அனுப்பலாம்னு சொல்றீங்களா? இப்ப இப்படிதான் பேசுவாங்க. அப்புறம் அபிய கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அபியே நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்ற அளவுக்கு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம கிட்டே எடுத்து பேச வைப்பாங்க. ஐயோ இல்லங்க, இல்ல சத்தியமா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். என் பொண்ணு என்ன மாதிரிதான், எதையும் தீர விசாரிக்காம நம்ப மாட்டா. என்னது, ஓ பொண்ணா? இல்ல, எனக்கு நல்லா தெரியும். நீ அபிய அவங்க கூட அனுப்பி வைமா? இருங்க, நாங்கதான் பேசிட்டு இருக்கோம்ல, என்ன ஏதுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்குலாம் அனுப்ப முடியாது. என் அபிய மறுபடியும் தானமா குடுத்தரலாம் நினைக்கிறீங்களா? ஒரு அப்பனா பெத்த பொண்ண வளக்காம எவ்வளவு ஒருத்திட்ட தூக்கி கொடுத்துட்டு இப்ப வந்து நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இனிமே நீங்க அபி விஷயத்துல தலையிட கூடாது. ஆமா, எந்த நம்பிக்கையில நான் கேம் பொண்ண ஓம் கூட அனுப்பி வைக்கிறது? சத்தியமா என்ன நம்பி அனுப்பிவைங்க? என் பயமே உன்ன நம்பிதானே. நீ சாதாரண ஆள் இல்ல, எதையோ சொல்லி என் பொண்ணு மனச மாத்திருவேன்.
ஐயோ, அங்க இருக்காங்களே உன் வீட்டு ஆளுங்க, அவங்களும் சும்மா இல்லாம ஆளாளுக்கு ஏத்தி விட்டு என் பொண்ண என் கிட்ட இருந்து திரும்ப பிரிச்சிட்டீங்கன்னா? இல்ல, அப்படி எதுவுமே நடக்காது. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். அபிகிட்ட யாரும் பழச எதுவுமே பேச நான் விட மாட்டேன். என்ன தயவு செஞ்சு நம்புங்க. அப்போ நிஜமாவே அபி உனக்கு வேணாமா? நீயே மொத்தமா கூட்டிட்டு போற மாட்டல? ஏன் இப்படி உணர்வோட விளையாடுறீங்க? அபிய என் கூடவே அள்ளி அணைச்சுக்கணும், கையோட வச்சுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. அதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து மொத்தமா பிரிச்சு கூட்டிட்டு போயிட மாட்டேன். இப்போ என் அபி என் கூட இருக்கிறத விட என் மகனை காப்பாத்தணும்னு தான் எனக்கு தோணுது. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன நம்பி அபி என் கூட அனுப்பிவேங்க, நானே கூட்டிட்டு வந்து விட்டுறேன். என்ன காரியம் மேடம் பண்ண போறீங்க? பாருங்க, நான் இந்த விஷயத்துல உங்களை தலையிட கூடாதுன்னு சொல்லி இருக்கேன். சரி அபி வருவா. அபி கூட நாங்களும் வருவோம். அபி அங்க வந்ததுக்கு அப்புறம் பேச்சு நடவடிக்கை ஏதாவது ஒண்ணு மாறுச்சுனா அதுக்கப்புறம் நீங்க வேற தேன்மொழியா தான் பாப்பீங்க. இல்ல இல்ல, அப்படி எதுவும் நடக்காது. என் பையன் குணமானா அதுவே எனக்கு போதும். என்னங்க, அபிய எழுப்பி கூட்டிட்டு வாங்க. அப்படியே கோர்ட் ஆர்டரையும் மறக்காம எடுத்துட்டு வாங்க. அபி என் பொண்ணுங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் இவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். போங்க. ரகு, மீனாக்கா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அவங்க அபிய கூட்டிட்டு வருவாங்களான்னு தெரியலையே. மீனாக்கா அவமானப்பட்டுதான் வருவாங்க பாரு. அபிய எப்படி அவங்க அனுப்புவாங்க? ஒருவேளை அவங்களே அனுப்புனாலும் அபியே கண்டிப்பா வரமாட்டா.